குழுமம் மற்றும் தஞ்சை சோழன்ஸ் இறகு பந்து அணியின் நிறுவனர் மற்றும் உரிமையாளருமான திரு பாரதி கமலக்கண்ணன் அவர்களின் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். தென்காசி மாவட்டம் கடையமுறையே தோரணமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொண்டாட்டம் பற்றிய தகவல்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், அங்கு தைப்பூசம் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது, விவரங்கள் என்ன? தென்காசி மாவட்டத்தில் கடையம் அருகே உள்ள தோரணமலை என்ற ஒரு மலை மலை மேல் வந்து முருகன் கோவில் உள்ளது. இந்த மலை முருகன் கோவிலானது தேரையர் மற்றும் அகஸ்தியர், அதாவது முனிவராக சொல்லப்படக்கூடிய அகஸ்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தேரையர் உள்ளிட்ட பல்வேறு சித்தர்கள் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்ததாக கூறப்படும் ஒரு மலை உள்ளது. இந்த மலையின் மேல் வந்து முருகப்பெருமாள் வந்து விட்டிருக்கிறார். ஒவ்வொரு திருவிழாக்களின் போதும் இங்கு பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். இந்த கோவிலில் தற்போது இங்கு வந்து தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு ஹோமங்கள் காலை 5 மணி முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஹோமம் என்று கூறப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு யாகமும் வந்து இன்று காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த மலைமேல் இருக்கக்கூடிய முருகனை தரிசிப்பதற்காக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் பக்தர்கள் வந்து சென்று வருகிறார்கள். சுமார் 1000 படிகளுக்கு மேல் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக படி நெடுகிலும் வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து வரிசையை கட்டி காத்து நிற்கின்றனர். சுமார் 100,000 மக்கள் வந்து வரிசையில் வந்து காத்திருக்கிறார்கள் தரிசனத்திற்காக. தொடர்ந்து கீழே உள்ள விநாயகர் பகுதியில் உள்ள அந்த திடலில் வைத்து இன்னும் சில, அதாவது 8 மணிக்கு தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுவாமி சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவமும் வந்து நடைபெற உள்ளது. இந்த முழு அளவிலான ஏற்பாடுகளையும் இங்குள்ள அந்த செண்பகராமன் மற்றும் ஆதிநாராயணன் அவர்கள் குடும்பத்தினர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு அந்த பகுதியில் உள்ள ஒற்றையடி பாதையின் வழியாக மேலே செல்ல வேண்டி இருப்பதனால் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வாசலிலே, அதாவது கார் பார்க்கிங் தனியாக அமைக்கப்பட்டு அந்த பகுதியிலே நிறுத்தப்பட்டு தற்போதும் நடைபெற்று காவடிகள் சுமந்தபடியும் வந்து பக்தர்கள் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். தோரணமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொண்டாட்டம் பற்றிய தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி சுந்தர மகேஷ். அன்னை குழுமம் மற்றும் தஞ்சை சோழன்ஸ் இறகு பந்து அணியின் நிறுவனர் மற்றும் உரிமையாளருமான திரு பாரதி கமலக்கண்ணன் அவர்களின் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள்.